கலையே கிடையாது, களை எடுக்கிறது. களை எடுக்கிறது, ஆ களை எடுக்கிறது. யாருக்கால யார் வாழலாம், யாரை யார் பண்ண. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதே மணிஃபெஸ்டேஷன் பண்ணதெல்லாம் சேரஸ் என்ன அடிச்சு மூச்சு நின்று போய் ஆஸ்பத்திரியில் நான் சேர்க்கப்பட்டு ஹார்ட்டு நெஞ்சு இது இதய துடிப்பு நின்று போய் இது ஜார்ஜ் பொம்பு இது ஒப்பித்தாலில் வந்து அதே நேரத்தில் நான் அண்ணா வந்து தமிழ் கிழவன் சொன்னாங்க. நான் தமிழ் இளைஞன்னு நான் சொல்றேன் நானே, அவங்களோட பேச்சு திறமையிலையும் அவங்க வந்து பேசுற வந்து விதத்திலையும் தமிழ் இளைஞன்னு நான் சொல்லுவேன் நானே. என்னோட அறிவாளியா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேடி அவங்ககிட்ட சொல்லும் போது வந்து வாழ்நாள் இது மாணவன் நான், ஒவ்வொரு நாளைக்கும் நான் வந்து ஒன்று ஒன்று கத்திக்கிட்டு இருக்கேன். அரசியல் சம்பந்தமான கேள்விகளை இவர் கேட்பேன். இரண்டு எனக்கு அரசியல் அவ்வளவு பெருசா தெரியாது, ஆனால் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அதுல. நாளைக்கு வந்து உங்களுக்கு அட்வொகேட் மாதிரி வருவோம் நானு. ஒரு பக்கம் வந்து சட்ட ரீதியா வந்து போராடுவோம், இன்னொரு பக்கம் தெருவுல இறங்கி போராடுவோம். ஒரே கட்சி இடதுசாரியில ரெண்டு பேரும் நின்று இருக்காங்க. இவங்க நின்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க நின்றது இவங்களுக்கு தெரியாது. சின்ன ஒரே சின்ன வச்சிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் பழக்கம், தமிழ் இதுல வந்து என்ன கூப்பிட்டா அவங்க மக்களா என்னை ஏத்துக்கிறாங்க, சீக்கிய மக்கள் கூப்பிட்டா அவங்க மக்களா என்னை ஏத்துக்கிறாங்க. எனக்கு உருது பேச தெரியாது, இந்தியம் பேச தெரியாது. இருந்தாலும் பாகிஸ்தான்காரங்க என்ன வந்து அவங்க மக்களா சேர்த்துக்கிறாங்க. ஒரே நாளில் எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு, இப்போ ஊருக்கு போயிட்டாங்க. ஐரோப்பா உனக்கம் வந்து 900 யூரோ மாசம் போயிட்டு இருக்குது. அப்ப என்ன சொல்றேன், வெளிநாட்டு பிரஜைக்கு வந்து அவங்க புள்ள பெறதுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்னு கேட்கிறான். எல்லா டிவி வசிக்கும் இந்த ஊர்களில் வசிக்கும் தமிழர்கள் பெருவாரியாக உங்கள் வாக்குகளை இவர்களுக்கு அளிக்கும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் குடும்பம் அரசியல் பரம்பரை குடும்பம் கிடையாது, அவங்களுக்கு அறவே பிடிக்காது. அதே நேரத்தில் வந்து இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலெலாம் தமிழங்கிற வந்து நிற்கிறதுல முதல் தமிழன் பிரான்ஸில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது அமிர்தீன் ஃபருக் என்று சொல்லப்படுகிற ஒரு எங்கள் தமிழன் பார்லிமெண்ட்டுக்கு போக போகிறார். அவர் பார்லிமெண்ட்டுக்கு போக போகிறார் என்று என்ன விஷயம் என்று கேட்கறது தான் வந்துடுறாங்க. என்னத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்கள், என்ன செய்ய போகிறீங்கள் என்று சொல்லி கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். அவரோட கொஞ்ச நேரம் கதைப்போம். ஆனபடியால் பாருங்கோ அவரோட கதைச்சு போட்டு பீந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்றதே நீங்கள் முடிவெடுங்கோ. பாருங்கோ காணொலிக்குள்ளே போவோம். வணக்கம். என் தேசத்து நேசத்துறவுடைய பிரான்ஸ் நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் வரும் நாட்களில் இந்த பதிவோடு உங்களை நாங்கள் சந்தித்துக் கொள்கின்றோம். என்னோடு தமிழ் கிழவன் முனைந்திருக்கின்றார் அவர். வணக்கம். வணக்கம். இந்த நேரத்தில் என் முன்னிலையில் இருப்பவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டிய கடமை இருந்தார் ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் அவர்கள் ஏற்கனவே தமிழர்கள் மத்தியில் ஒரு நீண்ட அறிமுகத்தை கொண்டவர். நீண்ட காலமாக இந்த பிரான்ஸ் நாட்டில் ஈழத்தமிழர்களோடும் தமிழக தமிழர்களோடும் நெருங்கி உறவை பணி பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோடு இணைந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறித்திருக்கின்றார் மரலின் அவர்கள். மரலின் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். முதல் முறையாக ஒரு அரசியலில் களம் இறங்கி இருக்கின்றார். அடுத்து அங்கே மோரிஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் ஒரு அற்புதமான கலைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல மேடைகளில் நாங்கள் அவரை ஒன்றாக சந்தித்திருக்கின்றோம். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில். இந்த வரும் பாராளுமன்ற தேர்தல் என்பது லா கொர்னோவ் துனி புளோமினில் ஸ்தான் இப்படியாக 4 நகரங்களை இணைத்து ஃபாரூக் அவர்கள் களமிறங்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஃபாரூக் அவர்களுடைய அறிமுகம் மற்றும் மரலின் அவர்களுடைய அறிமுகத்தோடு நாங்கள் உங்கள் மத்தியில் வருகின்றோம். என் அன்பு உறவுகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான அரசியலில் வந்து நான் 1986 வந்து சின்ன வயசுலேயே வந்து சேர்ந்துட்டான். பல அரசியல் தலைவர்கள் வந்து மேலே வந்திருக்காங்க. பல அரசியல் தலைவர் மேலே உள்ள மேலே இருக்கிற தலைவர் கூட வந்து வேலை பார்த்துருக்கோம். பொதுச்சேவைங்கிறது வந்து அரசியலோட கலந்ததாக இருக்கிறதுனால வந்து மற்றவங்களுக்கு நேரம் கொடுக்கறதுங்கிறதே வந்து ஒரு ஒரு உன்னதமான ஒரு செயல்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான்
இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி இருந்துட்டு போனவங்கெல்லாம் நிறையா வந்து நல்லதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைகள்லாம் வந்து எளிதாக இருக்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலெலாம் தமிழங்கிற வந்து நிற்கிறதுல முதல் தமிழன் ஃப்ரான்ஸில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது புதுவையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், கண்டியாக இருக்கட்டும், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், அம்மாவை கூப்பிடணும்னு சொன்னீங்கன்னா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். கையில் இடிச்சுக்கிட்டோம்னா வந்து வழி நம்ம எனக்கு இருக்குது. சந்தோஷமாக இருக்கும் போது எனக்கு வந்து சிரிப்பு வருது. இதைத்தானே வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ளதையும் செய்வாங்க, இதைத்தானே வந்து கிண்டியில் உள்ளவங்க செய்வாங்க, புதுவையில் உள்ளவங்க இதானே செய்வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழில் அம்மான்னு சொல்லும்போது வந்து அப்பான்னு சொல்லும் போது ஒரே மொழியில் தானே பேசுகிறோம், ஒரே உணர்வுகளில் தானே இருக்கோம். அந்த தமிழ் உணர்வு வந்து இருக்குதுங்கிறதுல வந்து எந்த வித சந்தேகமாக பட வேண்டியதெல்லாம். எனக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறேன் அப்படிங்கிறத வந்து அது அது ஒரு நேச்சுரல் மாதிரி தெரியுது. ஒரு ஒரு பதற்றம் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. காரணம் என்னென்னா 86லேருந்து வந்து நான் கடந்து வந்த பாதைகள் வந்து கஷ்டமான பாதைன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் ஒவ்வொரு திசையிலையும் வந்து ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஒரு நல்லது கெட்டது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை தெரிஞ்சு தான் வந்து நம்ம வருவோம் நம்ம. ஆனால் என் குடும்பம் அரசியல் பரம்பரை குடும்பம் கிடையாது, அவங்களுக்கு அறவே பிடிக்காது. அதே இன்னைக்கு இன்னைக்கு வந்து நானும் மரிலின் மரியம் வந்து நிற்கிறோம் வந்து 4வது தொகுதியில், சயின்ஸ் சந்தினி தொகுதி, பிளாமேனியில் ஜூனி லாக்குர்னேவு ஸ்தான் இந்த 4 ஊருக்கு சேர்ந்து ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் நம்ம மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு பேசுவா இது பண்ணிவிடுவோம் பண்ணிக்கிறீங்களா Bonjour, je m'appelle Marie-Lyne Mériot, je vais bientôt avoir 50 ans, je suis maman de 3 grands-enfants, dont un qui travaille déjà et deux qui poursuivent leurs études. Je me présente auprès d'Amir Dine pour le soutenir dans son combat et dans le, qui est maintenant le mien. Ma priorité, c'est de donner toutes les chances à la jeunesse du 93 pour qu'ils se sentent valorisés dans l'État qui est la France, pour que les enfants issus de nationalités, enfin, pour les enfants qui sont binationaux, qui ont 2 cultures, voire 3 parfois, ne partent plus de la France parce qu'ils ne s'y sentent pas bienvenus. Et ça, ce sera un combat de tous les jours, puisque je refuse catégoriquement que le RN impose ses idées en France. எனது அருகே அமர்ந்திருக்கும் நண்பர் அமீர்தீன் ஃபாரூக் மற்றும் எனது தோழி அலுவலக தோழி மர்லின் மெரியாம் இருவருக்கும் உங்கள் வாக்குகளை அளிக்கும்படி அனைத்து தமிழர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த சான் சாந்தனியில் 4 தொகுதியில் வசிக்கும் லக்கோனர் துவிஞ்சி லுப்ளாமெனில் ஸ்டான் இந்த ஊர்களில் வசிக்கும் தமிழர்கள் பெருவாரியாக உங்கள் வாக்குகளை இவர்களுக்கு அளிக்கும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பிரெஞ்சு இந்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக நான் இருக்கின்றேன். மேலும் பிரான்ஸ் பாண்டிச்சேரி கூட்டமைப்பின் செயலாளராக நான் பதவியேற்றிருக்கின்றேன். அந்த கூட்டமைப்பில் நமது நண்பர் அமீர்தீன் பதவியேற்றிருக்கின்றார். அவரிடம் என்னுடைய உதவியை கேட்டபோது அவருக்கு நிச்சயமாக உதவுகிறேன் என்று சொன்னேன். எனக்கு ஒரு பிரான்ஸ் வாழும் ஒரு பிரெஞ்சு பெண் எனக்கு தேவை என்று சொன்னார். நான் உடனே என்னுடைய கொலீக் அவர்களை சந்தித்து அவருடைய கொள்கைகளை பற்றி விளக்கி அவருடன் போட்டியிட நான் உதவி புரிந்தேன். அமர்தீன் அவர்களே மீண்டும் உங்களோட நண்பர்கின்றேன்.
நீங்கள் ஏற்கனவே லாக்கொண்ணம் மாநகர சபையின் ஒரு உறுப்பினராக நீங்கள் நீண்ட நாட்களாக இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் ஒரு முதல் தமிழன் பாராளுமன்ற தேர்தலுக்கு காலடி எடுத்து வைத்திருக்கின்ற சொன்னால் அது நீங்கள் தான். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த நான்கு நகரங்கள் துபி, லாக்கொண்ணம், புளோமினிஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற இந்த நான்கு நகரங்களிலும் எங்களுடைய தமிழர்கள் நுழைந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. இந்த பிரதேசத்தின் ஒரு பிரதிநிதியாக நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் களம் குதித்திருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்கப்படுகின்ற முதலாவது கேள்வியாக, சமயத்தில் இன்றைய சூழ்நிலைகள் பார்க்கின்ற பொழுது தீவிர வலதுசாரிகள் என்று சொல்கின்ற அந்த கட்சி வெற்றியாகி பாராளுமன்றத்துக்குள் நுழைந்து விட்டால், அதே நேரத்தில் நீங்களும் ஒரு வெற்றியாளராக பாராளுமன்றத்தில் நுழைந்து விட்டால் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? என்னோட நிலைப்பாடு வந்து மக்களோட மக்களாக தான் இருக்கும், மக்களுக்கு பின்னாடி தான் நிற்போம். அரசியல் ஒரு பக்கம் இருக்குது, அரசியலோட சேர்ந்தது தான் போராட்டமும். அது இலங்கை தமிழர்கள் கூட சேர்ந்தும் சரி, அதேமாரி வந்து இந்திய தமிழர்களுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு அதுமாரி பல போராட்டங்கள் நடக்கும்போது நான் வந்து இது செய்யணும் அது செய்யணும்னு யார்கிட்டையும் வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கொடுக்காமல் வந்து நேரில் போய் ஆர்கனைஸ் பண்ணிச்சு. இந்தியாவில் வந்து விவசாய சட்டம் வந்து வரும்போது அது எல்லாருக்கும் வந்து அது உள்ள விஷயங்கிறதுல அது பிரேசிலில் அப்படியே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சட்டத்தை வந்து கடுமையாக எதிர்க்கும் போது வந்து அதையும் வந்து நிறையா அது நேரடியாக ஆர்கனைஸ் பண்ணிச்சு. நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை வந்து நம்ம வெறுக்கிறோன்னு கிடையாது. நம்ம என்ன காரணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒரு காரணம் வந்து ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வரமோ அதில் போராடுறோன்னு சொன்னிங்கன்னா அதனால அடுத்த பிரச்சனைகள் வந்து சம்மந்தப்படாதவங்களுக்கு வந்து நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த போராட்டம் பண்ணுறோம். போராட்டம் பண்ணால் கூட அந்த போராட்டத்துக்குள்ளே வந்து இதாகவும் நடத்த வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். நம்ம அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இப்போ என்ன வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடணும். இன்னைக்கு உள்ள சர்வே என்ன காட்டுது, பரதலா பிரைம் மினிஸ்டராக வர்றதுக்கு ரெடியாக இருப்பார்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துட்டாரு. 280 சீட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 280 சீட்டுகள் அப்படிங்கிறது ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி. இன்றைக்கி வந்து மக்ரோன் கட்சிக்கு வந்து மெஜாரிட்டி ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சட்டமும் வந்து ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கட்சி கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு சட்டங்கள் போட்டுட்டு வந்தாங்க. 280ங்கிறது அவங்க என்ன ஆனாலும் வந்து அவங்களே செய்யலாம், வேறு யாரும் உதவியும் தேவையில்லை. என்ன செய்யலாம் அப்படி இப்போ முதல்லையே வந்து மக்களை ரெடி பண்ணுறதுக்காக தான் ஒரு வருஷமாக வந்து ஃபாசை இது பப்பியே ஃபாசை இது கொல்வாஸ் இல்லாட்டி சூஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேயே வந்து என்ன செஞ்சாங்க, நல்லா அமைதியாக வாங்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட பிரிவினை உண்டாக்குறாங்க. அப்புறம் 10 வருஷ கார்டு ஒரு வருஷ கார்டுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போ 2 வருஷ கார்டுன்னு பிரிக்கிறாங்க. இது என்னத்தில் முடியும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், எல்லா ப்ரிஃபெக்சர்லையும் வந்து எல்லாரும் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த இது ரெனுவல் மாதம் அதாவது 10 வருஷ கார்டை புதுப்பிக்கிறதுக்கு சில பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. புதுசாக அந்த ஆகஸ்ட் மாதம் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அது வந்து இலங்கைன்னு கிடையாது, பொதுவாக மக்களுக்கு அனைவருக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அவங்க இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மினிமம். ஏன்னா புது அரசு வந்துச்சுண்டா அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இதை ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க. அது என்ன இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வந்து 10 வருஷ கார்டு உங்களுக்கு கட்டாயமாக ரெனியூல் பண்ணு கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு, அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் இல்லை படிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்போ வேணுமானா கார்டை எப்போ வேணுமானா பிடிங்கிட்டு 1 வருஷ கார்டு கொடுக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து இடையில திடீர்னு சொன்னாங்க அந்த வார்த்தைகளை வந்து உள்ளர்த்தங்களை பார்க்கணும் வந்து ஹாஸ்டலாம் வந்து எய் சோசியல்னு சொன்னாங்க. அப்போ ஏ சோசியல்னா அவங்க வந்து இந்த ஊர் வம்சாவளிக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறாங்க. ஆக வந்து 70%க்கு கிட்டத்தட்ட 60%-70% வரலாம் வந்து வெளிநாட்டு வம்சாவளி தான் அந்த ஹாஸ்டலுங்கிறத வந்து அரசு வீட்டு வாரியத்தில் இருக்கிறாங்க. அரசு வீட்டு வாரியத்துக்கும் அதுக்கும் வந்து வித்தியாசம் வந்து 3 மடங்கு கூட இருக்கும். ஏன்னா அரசு இதில் வந்து எல்லா வரிகளும் போட்டு அவங்க செலவு பண்ண போக அவங்களுக்கு வந்து செலவு கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து 300 யூரோக்கு வந்து அவங்க ஒரு இதை கொடுக்குறத வந்து ப்ரைவேட்லாம் அந்த வேலையில் கொடுக்க முடியாது. காரணம் எல்லா செலவும் அவங்க தான் பண்ணி ஆகணும், வரியும் கட்டி ஆகணும். அப்போ வந்து அவங்களுக்கு கூடவா இருக்கும். இப்போ என்ன சிம்பிளாக சொல்கிறாங்க, அந்த பாரு நீ வந்து ஒரிஜினலாக இருக்கிறா, நீ வந்து 3 பேஸில் வந்து 1100 யூரோ கொடுக்க கட்டுறா, அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, 4 பேஸில் உட்காந்துக்கிட்டு
வந்து 300 யூரோ கட்டுறாம்பாரு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எடுபடுமா எடுபடாதா? இப்போ வந்து 200 மற்ற கட்சிக்காரங்க வந்து 200 யூரோ கொடுக்குறோம், சுமிக்க வந்து 2000 10000 யூரோ கூட டிக்ளேர் பண்ணலாம். ஏன்னு சொன்னீங்கன்னா இது ஆட்சியை எடுக்காம எந்த வித இது செய்ய முடியாது. ஆட்சி எடுக்கிறதுக்குள்ள இடதுசாரி இல்லாட்டி மக்ரோன் கட்சிக்காரங்க ஆட்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மக்ரோனுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பேரு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க எங்களுக்கு லெஜிட்டிமிட்டி, அதாவது வந்து மக்கள் பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் பார்லிமெண்ட்டை கிடைச்சது. அப்போ அவருக்கு வந்து இது குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் கிடைச்சிருக்கா, அவர் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். அப்போ இடதுசாரி வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. ஒன்றா சேரும் போது அவங்களுக்கு வந்து நிறைய அழகான திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க, அது நடக்கன்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ குர்ணோவுலியா ரெண்டு பேர் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க நிற்கிறாங்க. குர்ணோவு வந்து ஒரு பாப்புலரான ஊர், இது எல்லா ஜனரங்க பொதுவான மக்களோ உள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது, எல்லாரும் நடைமுறையில் வந்து உள்ள ஊர். அதே மாதிரி வந்து திராசியில் பார்த்தீங்கன்னா, திராசிலேயே அது நார்மலான ஊர், நம்ம மக்களும் தமிழ் மக்கள்லாம் இருக்காங்க. அங்கேயே ரெண்டு கேண்டிடேட்டு, ஒரே கட்சியில் ரெண்டு கேண்டிடேட். இதேமாரி ஃப்ரான்ஸு ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரெண்டு கேண்டிடேட் இது பண்ணும்போது வந்து கூட்டணி, இது அந்த கூட்டணிக்குள்ளற குழப்பம் வந்து எங்கே பார்த்தாலும் நினைச்சாங்க, ஒத்தவன ஒருத்தவன் தோக்கடிக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ இவங்க ஆட்சி எடுக்க முடியாதுங்கிறது வந்து எடுக்கக்கூடாதுன்னு என்னோட எண்ணம் கிடையாது, எடுக்க முடியாதுங்கிறது தான் வந்து உண்மையான இது. எல்லாரும் வந்து அவன் 200 யூரோ கொடுப்பான், 300 யூரோ இருக்கான், யார் இது பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எனக்கு 200 யூரோ கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசுறீங்க. அவன் வந்து அவன் சொல்றது என்னன்னா, அவனுக்கு 200 யூரோ கொடுக்கறது இருக்கட்டும், நீ வருஷத்துக்கு வந்து வாடகை கட்டுறதுலயே வந்து 900 யூரோ வந்து நீ உனக்கு போகுது, ஏன்னா அவனுக்கு 1100 யூரோ நீ கட்டுற, நீ வந்து 300 யூரோ அவன் கட்டுறான் அப்படின்னு சொன்னா, இங்கேருந்து வந்தவன் வந்து உனக்கம் வந்து 900 யூரோ மாசம் மாசம் போயிட்டு இருக்குது. அப்ப என்ன சொல்றான், வெளிநாட்டு பிரஜைக்கு வந்து அவங்க புள்ள பெறதுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்னு கேட்கறான், எல்லாம் டிவியில இருக்குது. அப்ப வெளிநாட்டு பிள்ளைகளுக்கு வந்து நான் ஏன் காசு கொடுக்கணும்? அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அலகாசம் விளையாடு வந்து நேஷனாலிட்டி இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஆசிரம் வீட்டு வாரியத்துல ரெண்டு இருக்குது. ஆசிரியத்துல வந்து ஒன்னாவது வந்து ஆப்பயர்னு சொல்லிட்டு உதவித்தொகை அந்த வாடகையில இருக்கிறது ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு வந்து அந்த ஆசிரியமே வாடகை கம்மியா உள்ளது. அப்ப ரெண்டு முறை வந்து உதவி இது பண்ணுது. நீ ஒரிஜினலா இருக்கிறா, அவங்க வந்து டூப்ளிகேட்டா வந்து வெளியூர்ல இருந்து வந்தாங்க, பப்பியை வச்சுட்டு வந்தாங்க, அவங்களுக்கு உள்ள செலவு உனக்கு கிடையாது, மாசம் மாசம் உனக்கு வந்து அதுல வந்து நிறைய காசு போகுது. அப்ப எனக்கு ஓட்டு போட்டினா நான் வருவேன்னு சொல்லும் போது கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இது இது வந்து ஏற்கனவே கவரான இது. ரெண்டாவது பாக்குறாங்க, அந்த மாதிரி வெளிநாட்டுக்காரனை பாரு, அழகான கோட்டு போட்டு போறான், அழகான கார்ல போறான், மின்னுற கார்ல போறான், கடை எங்க பார்த்தாலும் வச்சிருக்கான். உன்ன பாரு, நீ வந்து தள்ளுவண்டி எடுத்துட்டு வந்து குரூர்லயும் ரெஸ்டோஜிக்கர்லயும் போய் காய்கறி வந்து ஃப்ரீயா போய் வாங்கிட்டு வர்ற, உன்னோட நிலைமை என்ன? அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களும் நிறைய இருக்கிறாங்க பொருளாதார ரீதியா. அப்ப இப்ப இந்த கட்சி ஏன் வருதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த அடிமட்ட மக்களுக்கு அந்த அடிமக்கட மக்களுக்கும் அந்த ஊர் வம்சாவளிதான் அடிமட்ட மக்களுக்கு எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேசினால்தான் கவராகிடுச்சு. யூரோப்பியன் எலெக்ஷன் ஒரு மாசம் கூட நடக்கல, அதுல எப்படி வந்து 35% வந்துச்சு, இந்த இதுல இன்னும் கூடவா காட்டுது, அதுல தான் 280 MP வர்றதாக இருக்குது. அப்புறம் என்ன செய்வாங்க, திடீர்னு வந்து ஒரு நேஷனாலிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து புடுங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அது காரணம் காட்ட வேண்டியதுல வம்சாவளி இல்லை அப்படின்னு, அதாவது இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வந்து பல ஜெனரேஷனா இல்லைன்னா அவங்களுக்கு புடுங்க எந்த காரணமும் தெரிவிக்க வேண்டிய தேவை இல்லை. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நேஷனாலிட்டி எடுத்திருந்தா கூட அதை வந்து நீங்க வச்சிருக்கணும்னு கேட்டாங்க, அவங்க தேவைப்படல அப்படிங்கிற புடுங்கிறதுக்கு. அந்த மாதிரி சட்டங்கள்லாம் நிறைய கொண்டுட்டு வர்றாங்க. இதை வந்து சொல்றாங்க, இதை வந்து ஓப்பனாவே பேசிட்டு இருக்காங்க, ரெண்டு நாள் டிவியில பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம், என்ன செய்வோம்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு பக்கத்துல போராட்டம்னு சொல்லிட்டு அதுல இறங்குவோம். ஏன்னா இடதுசாரிகள் கட்சி, நடுநிலை மக்கள், அப்புறம் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இடதுசாரிகள் இல்லாம எல்லாத்துலயும் இருக்கிறாங்க, அவங்க கூட போராட்டத்துல இது பண்ணுவோம், அவங்க கூட வந்து குரல் கொடுப்போம். எப்படி வந்து ஸ்ரீலங்காத்துல இருக்கும் போது 10000 பேருக்கு மேல ஆம்பளிதில வந்து கூட்டங்கள் கூடியிருக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த ஊர் அரசியல்வாதியும் நீங்க கூட்டிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரெடிபிலிட்டி கிடைக்கும்னு சொல்லும் போது வந்து பல எம்பிகளையும் பல மேயர்களையும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. சிறு வயசு பிள்ளைகள் எல்லாம் இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வந்து 4வது ஒரு 10 வருஷத்துக்கு மேலாவது பெரிய மனுஷராக இருப்பாங்க. அங்க அந்த போராட்டத்துல இது பண்ணுது, போராட்டத்தோட நிறுத்தினோம்னா நிறைய மேயர்களுக்கு வந்து கூட்டிட்டு போகுது, அந்த எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் சட்டம் இதுல வந்து அலியன்ஸ் மத்தவங்கள்ட்ட பண்ணி அவங்க போடுற சட்டங்கள்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு பாக்குறது. இன்னொன்னு வந்து மக்கள்கள்ட்ட நேரடியா வந்து இது பண்ணும் போது அவங்கள நேரடியா இறங்கி அவங்களுக்கு போய் சேருது. இப்ப எனக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் கிடைச்சிச்சுன்னா
நான் வந்து ஒரு திடீர்னு வந்து எனக்கு வந்து இவ்வளவு இத்தனை பேர் இந்த ஊர்ல வந்து 10 வருஷம் கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு புடுங்கணுங்கிறாங்க. அவங்க கடை வச்சிருக்கிறது, நிறைய கடை வச்சிருக்காங்க, வியாபாரஸ்தனங்கள் வச்சிருக்காங்க, வீடு வாங்கி வச்சிருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு சிரமங்களை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா திடீர்னு புடுங்கிட்டு இது பண்ணா வெளியூருக்கு அனுப்பி விட்டா இங்க உள்ள சொத்துக்கள்லாம் இங்க வந்துடும். இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. வியட்நாம்ல என்னோட தாயை வந்து இப்ப தாய் வழி பாட்டனார் அப்பா வந்து ஒரே நாளில் வந்து வியட்நாம்ல வந்து 74 ஏப்ரலில் வந்து பாஸ்போர்ட்டும் ஒரு $500 என்னமோ, $500 கூட கிடையாது, $200, அது இந்தியா வம்சாவளி, ஸ்ரீலங்கா இதாக இருந்துச்சு, பாகிஸ்தான் இதாக இருந்துச்சுன்னா அவங்க ஊருக்காரங்க மெத்தீஸாக தான் கிடையாது போன்னு சொன்னாங்க. அவங்க வந்து 1934 அங்கே இருந்தது. ஒரே நாளில் எல்லா சொத்துக்களும் போயிடுச்சு, இப்போ ஊருக்கு போயிட்டாங்க. ஐரோப்பாக்கும் ஆசியாக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆசியாவில் வந்து எப்போ பார்த்தாலும் நொய் நொயின்னு சொல்லிட்டு சிவிங்க மாதிரி வந்து செய்திகள் நடந்துகிட்டு இருக்கோம். ஐரோப்பாவில் என்னன்னா ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, மாற்றங்கள் வந்து வன்முறையாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரஷ்ய புரட்சியை சொல்லலாம், பிரெஞ்சு புரட்சியை சொல்லலாம், எல்லா மாற்றங்களும் வந்து இதாக இருக்கும். இப்போ இன்றைக்கி அரசியல் லெவலில் வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை வருது. நம்ம தமிழர்களுக்கு வந்து கடையில் வச்சுருக்காங்க, கடை வச்சிருக்கும் போது அவங்களுக்கு சிரமம் வருது, வீடு வச்சுருக்காங்க, வீடுக்கு சிரமம் வருது. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஆசி பண்ணுறேன், நான் வந்து முயற்சி பண்ணுறேன், ஏற்கனவே ரெடியாக வந்து டெம்ப்ளேட் அடித்து வச்சிருந்த லெட்டரை வந்து நான் உனக்கு அனுப்பிடுறேன், பர்ஃபெக்ட் அனுப்பிடுறேன், உனக்கு வந்து 10 வருஷ காடை வந்து பிடிங்கிட்டாங்க, உனக்கு இதை பிடிங்கிட்டாங்க, நான் வந்து பார்க்குறேன், நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன். நான் அவங்க கூட நான் கிட்டன்னு போவேன், நான் அவங்க கூட இவ்வளவு நாளாக அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன், நாளைக்கு ஏன் நான் மாற்ற போகிறேன், அது என்னடா வந்து பிறவி கொணாது. அதாவது வந்து ஆசி வழங்குறான், அது ஒரு அது நல்ல எண்ணத்தை கட்டுது. முயற்சி பண்ணாம உனக்கு நீ நல்லா இருப்பேன்னு சொல்றது அவங்க நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப என்னத்துக்கு வந்து அண்ணா வந்து மொரிசியர் வந்து கலைஞர் வந்து சொன்னது வந்து எல்லாம் என்னத்துக்கு ஓட்டு போடுன்னு, நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த நாலு ஊர்லயும். இவங்க இது மிரியாம் இது மரிலின் வந்து அவங்க வந்து இந்த நாட்டு வம்சாவளி. அப்ப வந்து என்ன இமேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் வந்து கூண்டுக்குள்ளற வந்து எங்களை குறுக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்னோட இது வந்து எனக்கு வந்து எல்லா மக்களுக்கூட பழக்கம், தமிழ் இதில் வந்து என்னை கூப்பிட்டா அவங்க மக்களாக என்னை ஏற்றுக்கிறாங்க, சீக்கிய மக்கள் கூப்பிட்டா அவங்க மக்களாக என்னை ஏற்றுக்கிறாங்க. எனக்கு உருதும் பேச தெரியாது, இந்தியும் பேச தெரியாது, இருந்தாலும் பாகிஸ்தான்காரங்க என்னை வந்து அவங்க மக்களாக சேர்த்துக்கிறாங்க. தமிழ் மக்கள் இது பண்ணால் முதல்ல வந்து அந்த தமிழர் விளையாட்டு விழா வந்து அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எல்லாரும் முகத்துலையும் அந்த சிரிப்பும் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வரும்போது அந்த இது வந்து பெரிய இது எனக்கு. அது நான் கட்டாயமா வருவோம், நான் இங்க பரியில இருந்தா மக்காசுக்கு போகலன்னா கட்டாயமா வருவோம். கட்டாயமா இவங்க அவித்தாசியம் பண்ணாம விட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அவித்தாசியத்துல, நீங்க வராம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போன் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரத்த உறவு மாதிரி வந்து பிணைச்சிருக்கோம் உறவுகளை. நாளைக்கு வந்து கோஷு என்ன செய்வான், அவன் என்ன செய்வான்னு சொல்லிட்டு பார்க்க கூடாது. ஆட்சிக்கு வருவாங்கிறது தான் வந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கும் இது. நம்ம வந்து இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஒரு வாரத்துல வந்து இது சர்வே பண்றது வந்து சோந்தாஜ் பண்றது வந்து தவறாவே ஆகாது. ஒரு வாரம் தான் இருக்குது, ஏன்னா இடையில எடுத்த சோந்தாஜ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இது வந்து 3 மாசமா எடுத்துட்டு வரணும், 3 மாசமா இதுதான் கட்டுது, எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப கொஞ்சம் இந்த ஐரோப்பிய எலெக்ஷன்ல ஜெயிச்சதுனால இன்னும் கொஞ்சம் கூட கட்டுது. அப்ப வந்து உங்களுக்கு ஓட்டு வந்து சரி, அவர் வந்து 10 வருஷமா இருக்காரு எம்பியா, 11 வருஷமா இவர் இந்த இருக்கிறாரு, இவர் 5 வருஷமா இருக்கிறாரு, அவருக்கு அனுபவம் இருக்கும், அதனால அவருக்கு நம்ம போட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா, இப்ப குர்னோவில் ஒரே கட்சி இடதுசாரியில் ரெண்டு பேரும் நின்றுருக்காங்க. இவங்க நின்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க நின்றது இவங்களுக்கு தெரியாது, சின்ன ஒரே சின்ன வச்சிருக்காங்க. இப்ப பிரிவினைகள் வரும், இவங்க அவங்கள ஏசா அவங்க பிறகு ஓட்டு உடையும். ஓட்டு உடையும் போது யார் அடுத்ததுல வருவோம்னா, குர்னோவில் நம்மளா தமிழர்கள் இருக்கிற ஊரில் வலதுசாரி தீவிர வலதுசாரி கட்சி ஜெயிச்சிச்சுன்னு சொன்னால் அதோட கேவலமே நம்மளுக்கு கிடையாது. இந்த ஊரில் ஜெயிக்காதுன்னு எது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக, சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது வந்து ஹாஸ்யம் கிடையாது, இது வந்து சிந்தனை பண்ணுறது கிடையாது, இதுதான் வந்து ரியாலிட்டி. இது இப்போ என்னத்துக்கு என்ன வந்து எனக்கு நீங்கள் ஓட்டு போடணும், என்னத்துக்கு எனக்கும் வந்து மரிலினுக்கும் ஓட்டு போடணும், நாளைக்கு வந்து உங்களுக்கு அட்வொகேட் மாதிரி வருவோம். நானு ஒரு பக்கம் வந்து சட்ட ரீதியா வந்து போராடுவோம், இன்னொரு பக்கம் தெருவில் இறங்கி போராடுவோம். நான் வந்து ஒரு சந்திக்காலிஸ்ட், சந்திக்காலிஸ்ட்ல வந்து யூனியன் லீடரு, யூனியன் லீடரா இருந்தா இறங்கி போராடுறது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு எதுவுமே ஃபீஸ் டே பையில இருக்கிற காசு வந்து சும்மா வரலன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல வரலாறு சொல்லுது.
அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுக்கு நம்ம வந்து போராடி இருக்கோம். அப்ப போராட்டம் மூலியமா கிடைக்கும், அது அல்லாம போராட்டத்தோட போராட்டம் என்னது பொதுவா உள்ளது. தனிப்பட்ட முறையில வந்து கர்ணன் இல்லாட்டி வந்து இக்பாலு இல்லாட்டி வந்து இவர் வந்து ஜேம்ஸ் இவர காலை புடுங்கிக்கிட்டாங்க, என்னோட வீட்டுக்கு புடுங்கிக்கிட்டாங்கன்னா இந்த வீட்டை நான் அனுபவிக்க முடியாது, ஊருக்கு போற நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா, அப்படி அந்த மாதிரி நடந்துச்சுண்டா அவங்க பின்னாடி நான் போவேன். அப்ப வந்து என்னட்ட யாரும் கேட்க முடியாது, நீ எந்த எந்த தகுதியிலே நீங்க வந்தேன்னு கேட்க முடியாது. நான் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் படைச்சா ஒரு ஜெயிச்சு வந்தவன் வெற்றி பெற்ற வந்தா ஒரு எம்பின்னு சொல்லிட்டு நான் போக முடியும். இப்ப இத வந்து நான் ரொம்ப கவலைப்படுறது என்னன்னா, நம்ம மக்கள் இவ்வளவு நாளா வந்து இருந்துட்டீங்க, அதை விட்டுடுங்க. அப்படியா ஓட்டு என்னத்துக்கு போடுவானா, இன்னைக்கு வெயிலா இருக்குது நான் வந்து ஜெர்மனிக்கு போயிட்டு வர்றேன், நான் வந்து இதுக்கு போயிட்டு வர்றேன், அதெல்லாம் வந்து இது இன்னைக்கு ஜெர்மனிக்கு போனா திரும்பி வர முடியாது, ஏன்னா அந்த மாதிரி நிலைமை இருக்குது. இத வந்து நான் நிக்கிறேங்கிறதுக்காக சொல்ல வரல, இத வந்து நீங்க இன்னைக்கு வந்து நெட்ல இருக்குது, வாட்ஸ்அப்ல வந்து கூட பரதாசி பண்றதை பார்க்க வேண்டியதுலாம், நெட்ல சீரியஸான வந்து நம்பகத்தன்மையான உள்ள பத்திரிகையில நீங்க படிச்சு பாருங்க, மொழிபெயர்த்து பாருங்க, நான் சொல்றது எல்லாமே அதுல இருக்குது. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னு சொன்னா நெருப்பு பிடிக்கிற நிலைமையில இருக்குது. இப்ப என்ன செய்யணும்னா பொம்பியை வந்து நீங்க இது பண்ணணும், நான் பொம்பியாவா இருப்பேன். நெருப்பு பிடிச்ச பிறகு நீங்க வந்து என்ன வந்து கூட்டிட்டு வந்தா எனக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கூட்டிட்டு போனா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது அரசு நிறுவனத்திலயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ என்கிட்ட என்ன கேட்பானா, என்ன முறையில நீ வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. சங்கம்னு சொன்னா வெளியில போன்றுவாங்க, ஏன்னா சங்கங்கிறது அங்கீகரிக்கப்பட்டது, ஆனா அது ஒரு ஒரு சராற சேர்ந்தது, வெளியில போயிட்டு வந்துருவாங்க. நீ யாரு நீனே அப்படிம்பாங்க. அட்வொகேட் வந்து வருவாங்க, ஆனா அட்வொகேட் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த வித சட்டமும் சொல்லலை. இந்த ஊர்ல நீங்க தோத்தாவ அவங்களுக்கு நீங்க காசு கொடுத்தா ஒண்ணு. அதே மாதிரி கோத்தாபுள் இந்த இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன், கோத்தாபுள் வந்து தப்பு செஞ்சாங்கன்னா வந்து கோத்தாபுள தண்டனை கொடுக்க மாட்டாங்க, பத்திரத்துக்கு தான் தண்டனை. கோத்தாபுள் வந்து ஒரு த்ரோபே பண்ணிட்டாங்க அப்படின்னா இது கோத்தாபுள் ஃபீஸ் கால் வந்துச்சுன்னா வந்து கோத்தாபுளுக்கு வராது. ஆனா கோத்தாபுள் தான் அந்த கணக்கெல்லாம் படிச்சவர், கோத்தாபுளுக்கு தான் அந்த எல்லாம் தெரிஞ்சவர். இருந்தாலும் இந்த நாட்டுல வந்து கோத்தாபுளுக்கு கிடையாது. ஐயா நீங்க சொன்ன விளக்கங்கள் எல்லாம் கேட்டான் கேட்க எங்களுக்குள்ள ஒரு புலகாங்கிதம் இருக்குது, ஒரு தமிழன். இந்த விதமாக எங்களுக்கு நிறைய சும்மா தேவையில்லாத வாக்குறுதிகளை அள்ளித்தராமல் பாருங்க, எலெக்ஷன்ல தேர்தல்கள்ல இப்படி தான் நடக்கிறது, வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பினேன் என்ன செய்ய போறேன் என்றதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். வாக்குறுதிகள் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், என்ன செய்ய போறேன் என்னென்றால் அரசியல் சம்பந்தமான கேள்விகளை இவர் கேட்பேன். இரண்டு எனக்கு அரசியல் அவ்வளவு பெருசாக தெரியாது, ஆனால் கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அதில். இப்போ எனக்கு வந்து பர்சனலாக சில கேள்வியா, அதுக்கும் இந்த தேர்தலுக்கு உதவ வேண்டு நினைக்கிறேன்னா, அதாவது வந்து நீங்கள் இங்கே பிறந்தனீங்களா அல்லது அங்கே இருந்து பாண்டிச்சேரியில் இருந்து வந்தனீங்களா? நான் வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட்லேருந்து வந்தது. எனக்கு பூர்வீகம் வந்து நாகூரும் நிறவியம். எங்கள் தகப்பனார் வந்து நாகூர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் வருவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோமா, வந்து வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இருக்குது. ஆமாம், அங்க வந்தாங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நாகூருக்கு போயிட்டு இதுக்கு அப்படின்னா உள்ள ஒரு சென்டர்ல தான் நம்ம இருக்கிறோம். சிறு வயசுல வந்தது நம்ம இங்கயா. எத்தனை வயசுல வந்தீங்க? நான் வந்து வரும்போது வந்து 11 வயசு. 11 வயசு? 11 வயசு. அப்ப இங்கதான் வந்து எல்லாம் படிப்பு எல்லாத்தையும் இங்கதான் இது பண்ணது படிச்சது. எங்களுக்கு நாங்க ஏன் பிரான்ஸுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா, எங்க பாட்டனாவை வந்து அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க, எல்லா சொத்துக்களும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எங்க இந்தியாவிலயா? வியட்நாம்ல. வியட்நாம்லயா? வியட்நாம்ல. எங்களுக்கு வந்து இப்ப எனக்கு வந்து இது பல, அதாவது என்னோட வந்து பாட்டியாட வந்து பாட்டியா வந்து மலேசியாக்காரங்க. மலேசியாக்காரங்க? மலேசியா. அவங்க அவங்களோட பாட்டனா வந்து இந்தியாக்காரங்க. அப்ப வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நேஷனலிசம் உணர்வு என்கிட்ட கிடையாது. காரணம் என்னன்னா, எந்த நாட்டுலயும் வந்து யாருமே ஒரு ஒரிஜினா இருந்தது கிடையாது. அது வயசாக வந்து அப்புறம் வந்து ஒரு 14 வயசுல வந்து சத்யா இதுன்னு சொல்லிட்டு காந்தி எழுதுனது வந்து சத்திய சோதனை வந்து காந்தி எழுதுனது வந்து பிரெஞ்சிலையும் படிச்சா தமிழ்ல படிச்சா எனக்கு புரியல. எனக்கு ஏன்னா அத மொழிபெயர்த்தவங்க வந்து லிட்ரேச்சர் இதுல இது பண்ணதுனால எனக்கு புரியல. எனக்கு இன்னைக்கு புரியும் எனக்கு, ஆனா அன்னைக்கு எனக்கு புரியல. 13-14 வயசுல எனக்கு புரியல எனக்கு. அப்ப தமிழ் இதுல வந்து என்ன படிச்சு பார்ப்பேன், ஏன்னா அது வந்து பிலோசபி. அவர் என்ன எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, நம்ம மக்களுக்காக இது எப்படி போறான்னாரு, என்ன இது பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த இது வந்து எனக்கு வந்து மண்டையில ஏறினதுங்கிறது தான் வந்து உண்மை. இது
அது அந்த அந்த மாதிரி படிச்சுட்டு என் மண்டையில ஏற்கனவே வந்து ஏற்றி விட்டதுனால எனக்கு பிறகு செய்யும் போது மற்றவங்களுக்காக போகும்போது எனக்கு நேரம் வீணடிக்கப்படுதுன்னு எனக்கு வந்து அந்த உணர்வு வரல. எப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு உதவியை நிறுத்துறோம்டா, நம்மளோட நேரம் வீணடிக்கப்படுது, நம்மளோட காசு வீணடிக்கப்படுதுன்னா நான் ஏன் அவனுக்கு செய்யணும் அப்படின்னு வரும். அது வீணடிக்கப்படல, நீ வந்து நல்லா வாழ்ந்திருக்கு, உனக்கு முன்னோர்கள் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிய வைக்கும் போது அந்த செய்யறது வந்து அது இனிப்பா தெரியுது. எனக்கு வந்து அந்த உணர்வோட இது பண்றது என்னத்துக்குன்னா சந்தோஷமா இருக்கிறது. இவ்வளவு அரசியலுங்கிறது வந்து அது வந்து கலை கிடையாது, கலைங்கிறது வந்து மன அமைதியோட வந்து செய்வாங்க. அரசியலுங்கிறது வந்து கலையே கிடையாது, களை எடுக்கிறது. களை எடுக்கிறது, களை எடுக்கிறது. யாருக்கால யார் வாழலாம், யாரை யாரு நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தட்டி இருக்கேன். நான் அந்த மாதிரி இதுல போகல. நான் அந்த ப்ரோக்ராம் நாங்க வச்சிருக்குது, எந்த ப்ரோக்ராம்லயும் எந்த ஃபேஸ்புக் வந்து பதிவிட்டதுலயும் எந்த நோட்டீஸ்லயும் எந்த எதிர்கட்சிக்காரங்களையோ எங்களுக்கு வந்து எதிராக குரல் கொடுக்குறவங்களையோ தவறாவே எழுதுனது கிடையாது, மதிப்பு குறையிட்டு இது பண்ணது கிடையாது. காரணம் என்னன்னா நான் என்னைக்கு எப்படி நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என்னோட வந்து எய்த்த போல இருக்கிறவங்க அறிவாளின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட அறிவாளியா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லும் போது வந்து வாழ்நாள் இது மாணவன் நான் ஒவ்வொரு நாளைக்கும் நான் வந்து ஒன்னு ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைகிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன், எய்த்த போல அவங்க பாத்துட்டு இருக்கேன், அவங்கள்ட்ட நேத்து பேசி முந்தானத்து பேசிட்டு இருக்கும் போது அந்த கத்துக்கிறான், ஒவ்வொரு இதையும் கத்துக்கிறான். யாரு ஒரு ஒரு பிலோசபர், கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாதிரி பேர் மறந்துருச்சு எனக்கு, ஒரு பிலோசபர் சொன்னாரு, யாரு ஒருத்தவன் எனக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்றானா அவன் மூர்க்கன். அவன் வந்து அவன் என்னது மூர்க்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் வந்து ஒரு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கவனா இருப்பான், அவன் கூட இருந்தீங்கன்னா அவன் வாழ்க்கை போயிடும். இன்னொன்னு வந்து அதே மாதிரி ஒருத்தன் சொல்றான், அவன் பைத்தியக்காரனா இருப்பான், ஏன்னா உணர்வு இல்லாம அதை பேசிட்டு இருப்பான். இந்த ரெண்டு தவிர வேற யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ரெண்டு தவிர நீ தவிர்த்தினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து என்னோட நல்ல விஷயம் சொல்றீங்க, நல்ல பிலோசபி. என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அது மிகவும் போற்றக்கூடிய விஷயம். நீங்கள் சில உறவுகளை நாங்கள் இப்பொழுது ஃபாரூக் அவர்களோடு இணைந்து இந்த தேர்தல் காலத்தில் குதித்திருக்கின்ற மரலின் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம் மரலின், நீங்கள் இந்த அரசியலுக்கு வந்ததன் முக்கிய காரணம் என்ன? ஏற்கனவே அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா? Son arrivée dans la politique, est-ce que tu as déjà eu une expérience en matière de vie politique? Alors absolument pas. Mon arrivée est due à mon amitié avec Maurice qui est et à l'amitié qu'il a pour Amirdi. Il m'a mis en contact avec Amirdi. Et quand j'ai vu les résultats du RN aux élections européennes, j'étais en fait je travaillais le dimanche des élections puisque je suis fonctionnaire et j'ai appris les résultats vraiment en live à la minute près. On a appris la dissolution de monsieur Macron, pareil on était sur le terrain, on était en train de voir les résultats des élections. நல்லது ஃபாரூக், அவங்களே இறுதியாக ஒரு கேள்வியோடு நாங்கள் நிறைய கலந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் என்பது, அதாவது மக்ரோன் அவர்களுடைய இடதுசாரி கட்சிகள் இந்த கூட்டணிகள் இருக்கின்ற மக்ரோன் அவர்களுடைய கட்சி சார்பாக வாக்குறுதிகள் நிறையவே அள்ளி வீசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மக்களுக்கு. அது அதில் முக்கியமானது ஒன்று அடிப்படை சம்பளம், அதாவது ஸ்மிக் 1600 யூரோக்கள் என்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது நடைமுறைக்கு வருமா? அதாவது அந்த சொல்றவங்க வந்தாங்கன்னா வரோம், சொல்றவங்க வர முடியுமாண்டா வர முடியாத நிலைமை தான் வந்து இருக்குது. இது வந்து அதாவது அரசியல் சார்பாக நான் பேசலை, நான் பொதுவாக வந்து அனலைஸ் பண்ணுறத வந்து நான் பேசுறது எல்லாத்தையுமே வந்து இது முக்கியமான பத்திரிகைகள் நெட்டில் இருக்கிறதுல போய் பார்க்கலாம். நீங்கள் அவங்க வந்து அந்த உண்மை நிலையை பிரதிபலிக்கிறாங்க. 280 பேர்லேருந்து 300 பேர் வரலாம் இது வலதுசாரி. ஏன்னா வலதுசாரி எப்படின்னா வந்து இரநூறுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காதிங்க, இரநூறு எப்படி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து இரநூறு கிடையாது, இது எக்ஸ்ட்ரம் திருவாத கூட்டணி.
என்னன்னு சொன்னீங்கன்னா எரன் வந்து அதுல ஒரு பங்கு, அதுல பெரிய பங்கு. அப்புறம் வந்து நிக்கோலா ஜிப்போன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு ரிப்பப்ளிக் தெபுன்னு சொல்லிட்டு, அவரும் அதுல சேர்ந்திருக்காரு. அவருக்கு 5% வந்து ஜனாதிபதி எலெக்ஷன்ல கிடைச்சிச்சு. அப்புறம் வந்து ஜெமூர் கட்சி வந்து 7% கிடைச்சி ஜனாதிபதி, அவரும் இதுல இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 4-5 வந்து வலதுசாரி கட்சிகள் வந்து அதெல்லாம் சேர்ந்து கூட்டணியில. ஏன்னா வந்து இப்ப நான் இப்ப சொல்றத வந்து இப்ப எரன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, புறநோஷினாலுக்கு என்ன 12% 10% கிடைச்சு அவங்க எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை வச்சு நம்ம அனாலிஸ் பண்ணக்கூடாது. கூட்டணி இருக்கிறதுங்கிறத எரன் கூட்டணின்னு தான் நம்ம சொல்லணும். வலதுசாரி தீவிர வலதுசாரி கூட்டணி. இப்ப எல்லர் எல்லர்னா என்ன, பழைய யூஎம்பே எற்பேருங்கிற கட்சி வந்து இப்ப வந்து எல்லர்னு வச்சிருக்காங்க ரிப்பப்ளிக்கா. அவங்களுக்கு வந்து நொமோக்ளாச்சர் நம்ம அதாவது வந்து பெரிய வந்து தலைவர்கள்லாம் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அந்த எரிக் ஷோத்திங்கிறவர் வந்து பெரிய கட்சி. இந்த இடத்துல பல முறை வந்து அதாவது வந்து மற்ற கட்சிகளோட இந்த நாட்டை ஆண்டது அந்த கட்சி. பேர்கள் வந்து யூஎம்பே, அப்புறம் எற்பெயரு, எற்பஎஃப் இப்படி பல மாதிரி மாறிக்கிட்டு வந்தாலும் இன்னைக்கு எல்லாருன்னு சொல்லிட்டு வந்தா கூட பல முறை பல முறை இந்த நாட்டை ஆண்டவங்க வந்து அந்த கட்சியில உள்ளவங்க பெரிய 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 எம்எல்ஏ, பெரிய பெரிய எம்பிலாம் வந்து அதை எதிர்த்தாங்க. அவர் சாவியை பூட்டிட்டு உள்ளர உட்காந்துட்டாரு. அவருக்கு வந்து அந்த புலரேங்கிற வந்து அந்த டிவியில சப்போர்ட் இருக்கிறதுனால நிறைய இதுல வந்து அவரை வந்து பாசிட்டிவா காட்டப்பட்டுச்சு. அவரை வந்து டெமிஷன் பண்ண சொன்னாங்க. இப்ப வந்து அதுல இருக்கிற முக்காவாசி மெம்பர் வந்து அவரை டெமிஷன் பண்ண சொல்றாங்க. அவரு பண்ணல, இலீகலா இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா பண்ண சொல்றவங்க எல்லாம் வந்து இப்ப ஒரு போஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க பண்ண சொல்றதுக்கெல்லாம் வந்து அவங்க போஸ்ட் போயிடன்னு சொல்லிட்டு பண்ண சொல்றாங்க. அந்த அந்த கட்சியிட மெம்பரு 65% பேர் வந்து அவர் எடுத்த அந்த புரோனோஷனோட சேர்றதுக்கு இரனோட சேர்றதுக்கு 65% பேர் இது சப்போர்ட் பண்றாங்க. அதுல விளைவு தான் நீங்க பாத்தீங்கன்னா வந்து யூரோப்பியன்ல வந்து குர்னோல வந்து 1.5% கிடைச்சிச்சு, 2% கிடைச்சி வந்து இந்த நாட்டை வந்து பல தடவை ஆண்ட கட்சி வந்து 4% 2% எல்லாம் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம என்ன தமிழ் மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சாத்தியப்படுமா, அதெலாம் இருக்காதா, நான் முன்னாடிலாம் நான் அப்படி இருந்தானே, இந்த பிரான்ஸ்லயே அப்படி இருக்க போது நம்மளை கருப்புன்னு சொன்னாவா அவனை வந்து கேஸ் போட்டோம்னா உள்ளர தள்ளிடுவாங்களா. அந்த காலம் மலையேறி போயிடுச்சு, அந்த காலம் மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து என்ன இதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம இங்கே இருக்க போறோமா, மிஷேல் அம்லோ இது இப்பன்னா இது இதுகிட்ட இருக்க ஏர்போர்ட் கிட்டனா வந்து Comment il s'appelle, centre de rotation près de l'aéroport. Comment il s'appelle? Menilamlo. Menilamlo, là, on dit, quand il y a un menilamlo, 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 அவங்களை வெளியே ஆகிறதுக்கு வந்து நேராக ஃப்ளைட்டில் வச்சு அனுப்பிவிட்ருவாங்க. இங்கே உள்ள அக்கௌண்ட்டு இங்கே எதுவுமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது தான் வந்து நான் வந்து பயம் காட்டுறேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து இது பண்ணாதீங்க. நான் சொல்கிறது மட்டுமல்லாமல் டிவியில் போய் பாருங்கள், இல்லை பாருங்கள், நீ செய்தியை பாருங்கள். இன்னைக்கு இன்னைக்கு வந்து 1800 யூரோ 3000 10000 யூரோ கூட ப்ரொபோசல் பண்ணலாம். 10000 யூரோ ப்ரொபோசல் பண்ணலாம். பசியோட இருக்கிறவனுக்கு வந்து யானை முட்டை ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றவனுக்கும் இந்த மாதிரி 1800 யூரோ சொல்றோம், முத ஆட்சியை பிடிங்க, ஆட்சியை பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா ஊர்லயும் வந்து பிரிவினை இருக்குது. குர்ணவ்ல ரெண்டு ஒரே கட்சியில ரெண்டு பேர் நிக்கிறாங்க, திராசியில நிக்கிறாங்க, இந்த மாதிரி பல ஊர்ல நிக்கிறாங்க. வாட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. மெலோஷம் வந்து வெளியாக்குறதுக்கு மெலோஷோக்கும் அந்த கட்சிக்கும் வந்து பிரச்சனைகள் வந்துருச்சு. இது திராசில வந்து கரீதோ வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுலதான் அவங்க வந்து இறங்கி ரெண்டு கட்சியா ஒரே கட்சியில உள்ளவங்க ரெண்டு இதுல நிக்கிறாங்க. ஓட்டு உடையும், ஓட்டு உடைச்சுன்னா அது யாருக்கு பெனிஃபிஷா இருக்கும்? குர்னோவில் வந்து வேற என்ன தவிர வேற யாருக்கு போட்டாலும், எனக்கும் வந்து மரிலினுக்கும் தவிர வேற யாருக்கு போட்டாலும் அந்த ஓட்டு வந்து ஃப்ரோனஷனாலுக்கு வந்து ஜெயிக்க வைக்குங்கிறத வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஓட்டு எவ்வளவு வாங்குறீங்கன்னு கிடையாது, ஒவ்வொரு ஆளும் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கிறாங்கன்னு வச்சுதான் வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து எண்ணிக்கப்படுது. அதனால வந்து தயவு செய்து ஊடுகள் வாங்கியிருக்கோம் வந்து ஏராமான வந்து ஒரு 300 யூரோ 400 யூரோ கொடுத்து போய் பார்க்க போறோம். வந்து ரஜினிகாந்த் படத்தை இடையில வந்த படத்தை வந்து போய் வந்து 100 யூரோ 50 யூரோ கொடுத்து போய் பார்க்க போறோம். அதெல்லாம் வந்து இது காத்காத்திரல போறோம், கோட்டுகள்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் மறந்துருன்னு. காரணம் என்ன சொன்னீங்கன்னா அதை வச்சுதான் அவங்க வர்றாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த ஊர் வம்சாவளி இது பேண்ட்ல ஓட்டையா இருக்கும் போது ஓட்டா இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டு வேலை மாட்டிருக்கோம், நீ வந்து இப்படி போயிட்டு இருக்க, அதை வச்சுதான் அவங்க வர்றாங்க. ஆட்சி மாறுச்சுண்டா வந்துச்சுன்னா சாத்தியக்கூறு இருந்துச்சுன்னா அந்த இதை நான் ஆதரிக்கிறேன். 2008 வந்து அந்த யூனியன் மூலியமா நான் வந்து மணிஃபெஸ்டேஷன் பண்ணதுல சேரஸ் என்னை அடிச்சு மூச்சு நின்று போய் ஆஸ்பத்திரியில நான் சேர்க்கப்பட்டு ஹார்ட் நெஞ்சு இது இதய துடிப்பு நின்று போய் இது
ஜார்ஜ் பொம்பேயு ஒப்பித்தால வந்து மசாஜ் கார்டியக் பண்ணி என்னை எந்திரிக்க வச்சு இது பண்ணது வந்து அந்த போராட்டத்தில் நான் கலந்தது. நான் 1,500 யூரோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து நான் எந்த வித எதிர்ப்பும் கிடையாது. நான் வந்து போராட்டத்தில் வந்து போலீஸால் வந்து தாக்கப்பட்டு இது உயிர் போக வேண்டியது, இது வந்து எல்லாருக்கும் தெரியும், போலீஸில் ரிப்போர்ட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, 1,800 யூரோ 201 யூரோ கொடுக்குறான் அவன் வந்து உனக்கு வேலையெல்லாம் கொடுக்குறான், வீட்டில் உள்ளவனுக்கெலாம் வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கெலாம் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாலாம் அதெல்லாம் வந்து முதல் ஜெயிக்கிறதுக்குள்ள ஒத்துமை இருந்தால் தான். ஆனால் வலது தீவிரவாத வலதுசாரிகிட்ட ஒத்துமை இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி பேசுகிறாங்க. வாயை உண்டி அசிச்சா போன்னு பின்னாடி உள்ளவன் பேசுறதுக்கு டப்பிங் பண்ணுற மாதிரியே ஒன்றா பேசுகிறாங்க. இன்னைக்கு உள்ள ஆபத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஊரில் நம்ம பிள்ளைகள் இருக்க போதா, நம்ம நேஷனாலிட்டி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை தப்பிச்சிடும். தகப்பனுக்கு வந்து 10 வருஷ காலம் பிடுங்கிட்டு ஊருக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு வீடு இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தயவு செய்து நம்ம இருக்கிற மக்களுவா ஞாயிற்றுக்கிழமை வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் விளக்கு மழை பெஞ்சா கொடை பிடிச்சிட்டு வாங்க, வெயில் அடித்தா அந்த வக்காசுக்கு அந்த பர்பிக்கு போகிறது அப்புறம் இதில் போங்க. காலையில் 8 மணிக்கு ஓட்டுச்சாவடி திறப்பாங்க, காலையில் போய் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் பேர என்ன உண்மையெல்லாம் செய்யுங்க. இன்ன பின் என்ன வந்து இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வந்துருங்க, நீங்கள் 6 மணிக்கு வந்து ஊர் சுற்றுலாவாயின்னு சொல்லிட்டு லாக்கூர்னோவில் ஏரரை விட்டு இறங்கணுன்னா இல்லாட்டி ட்ராமை வந்து ஓட்டலத்தை விட்டு இறங்கணுன்னா இருக்குது, அதை வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸில் போடுவாங்க. நிறைய பேர் வாங்க, அங்கே வந்து கூட்டத்தை காட்டுங்க. இந்த வேலை கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் திரைமறை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு ஃபோன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டானி கொடுத்த மாதிரி இருக்கும், வெல்றதுக்கு வசதியாக இருக்கும். தமிழர்கள் மட்டுமே ஓட்டு போட்டாவே வந்து நான் வந்து வென்றுவேங்கிறது தான் இன்னைக்கு இந்த இருக்கிற பிரிவினை இதில் வந்து உண்மையான இது. இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திங்க, இந்த வாய்ப்பு 2வது ரூபா கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா துரோத்து வச்சுன்னா என்ன மாதிரி ஆளாக நிற்கிறதுக்கு விடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு அடுத்த தமிழாக வருவானாங்கிறது வந்து கடைசி முதல் கடைசியாக உள்ள தமிழன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பேர் கொடுத்துடாதீங்க, வாக்கு போடுங்க. தயவுசெய்து சிரமமாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போங்க. மறதி இருக்கும், மறதி இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு நீ ஓட்டு போட்டியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா பிள்ளைகளோட தகப்பனை பாட்டனை கூப்பிட்டு நீ ஃபோட்டோ போட்டிங்களா, போய் என்ன போய் அமீர்தீன் ஃபாருக்கு என்னோட ஃபோட்டோ இருக்குது இதில், அதனால ஃபோட்டோவை பார்த்து சின்னத்தை மாற்றாம 11வது நம்பர் என்னோட போர்டு அதில் போய் பார்த்து கடைசியில் இருக்கோம் இல்லாட்டி முன்னாடி இருக்கோம் எங்கே எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. 11வது நம்பர் என்னோட போர்டு அங்கே வந்து நீங்கள் போய் ஓட்டை போட்டுட்டு வாங்க. நீங்கள் 30வது தேதி வந்து இப்போ இருக்கிற பிரசன்டேஜை பொறுத்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இழிவு காலம் வர்றதுக்கு தமிழ் மக்களுக்குன்னு கிடையாது, ஒரு சாரான நான் வந்து இருக்க மாட்டேன். நான் எல்லாருக்கும் இது பண்ணுவேன், இப்போ தமிழ் மக்களோட பேசிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இது பண்ணுவேன். நீங்கள் படுற அவதிகள் எந்த அவதிகளும் வந்து எனக்கு கண்ணு முன்னாடி எனக்கே இப்போ வந்து கொந்தளிச்சாலும் வந்து அதை செய்ய முடியாதுங்கிறதா செய்யறதுக்கு இது பண்ணுவேன். கூட்டத்தில் நிறைய கலந்துங்க, தயவுசெய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது நீங்கள் வர்றதுனால வந்து என்னத்துக்குன்னு சொன்னீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு நான் டானிக் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் நான் அண்ணன் வந்து தமிழ் கிழவன் சொன்னாங்க, நான் தமிழ் இளைஞன்னு நான் சொல்கிறேன். நான் அவங்களோட பேச்சை திறமையிலையும் அவங்க வந்து பேசுகிற வந்து விதத்துலையும் தமிழ் இளைஞன் நான் சொல்லுவேன். நான் அருள் அண்ணன் வந்து ரொம்ப நாளாக பழக்கம், இவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பொறுமையோட கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடும் போது வந்து புரோஜனமான ஓட்டு போடுங்க. புரோஜனமான ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிறகு வந்து எல்லாமே புரோஜனமாக இருக்கும். அவன் எக்ஸ்ட்ரா துருவாத்து வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நான் குரல் கொடுப்போம். எல்லாரும் நான் வாக்குறுதி எதுவும் கொடுத்தது கிடையாது, சொன்னதை வந்து நான் செய்யாமல் இருந்ததும் கிடையாது. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த என்னன்னு சொன்னால், எங்கண்ட ஒரு தமிழன் பாராளுமன்றத்துக்கு போக போகிறார். அந்த பாராளுமன்றத்துக்கு போகிறத நாங்கள் ஒருக்கா என்ன எப்படி என்று சொல்லி விசாரிக்கிறதுக்கு தான் நானும் அவர்களும் இங்கே வந்துறாங்க. அவருடைய பேச்சுகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அவருடைய வாக்குறுதிகள் எப்படி இருந்ததுன்றதை எல்லாம் பார்த்துருப்பீர்கள். அவரோட மரலினும் சேர்ந்து போக போகிறார் அவருக்கு துணையாக. ஆனால் அதில் என்ன விஷயம், நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம்னு சொன்னால், முதல் தமிழர் பாராளுமன்றத்துக்கு போக போகிறார். அதுபடியாக நீங்கள் அவரை சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேணும். நீங்கள் அநேகமாக உங்களுக்கு தெரியும், லாக்கொர்னவ், இஸ்டான், கெனி, புளோமினில் இதில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல தான் இவியல் அந்த தேர்தல் இப்படி நிற்கிற தேர்தல் தொகுதியில் நிற்கிறார்கள். அதுபடி யாரை நீங்கள் எல்லாரும் உங்களுக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குது, உங்களுக்கு இல்லாதவங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இருக்குது.
அந்த பிள்ளைகளை அனுப்பி வைங்க, போட் போட அனுப்பி வைங்க, அவர்களை அனுப்பி எங்கண்ட தமிழனை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பெருமைப்படுத்துங்க என்று கேட்டுக்கொண்டு நான் உங்கள் அனைவருக்கும் அன்போடு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.